கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். அக்கேந்தோசிஸ் நைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி நான் பேச போறேன். அது என்ன அக்கேந்தோசிஸ் நைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ இது வந்து நீங்க நிறைய நிறைய பேர்கிட்ட நீங்க பாக்குறது, எஸ்பெஷலி உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய கழுத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு வெல்வெட்டி பேட்ச் மாதிரி, ஒரு கருப்பு கலர்ல வந்து ஒரு படம் மாதிரி வந்திருக்கும். அண்ட் அவங்களுடைய இடுப்புல வந்து அவங்களுடைய அந்த பேண்ட் போடுற அந்த வெயிஸ்ட் லைன்ல வந்து கருப்பு கலர்ல வர ஆரம்பிக்கும். அண்ட் அவங்களுடைய கிராயின்ஸ், அதாவது ரெண்டு தொடைகளுக்கு நடுவுல வந்து அவங்களுக்கு வந்து கருப்பு கலர்ல வர ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய அண்டர் ஆர்ம்ஸ்ல கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து குழந்தைகளுக்கு அப்படின்னு வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட முடியாது. இன் பெரியவர்கள், குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவர்கள் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த கண்டிஷன் பேர் அக்கேந்தோசிஸ் நைக்ரன்ஸ். ஸோ இந்த அக்கேந்தோசிஸ் நைக்ரன்ஸ் வந்து எதனால வருது, ஏன் இதை பத்தி நான் இங்க பேசுறேன் அப்படின்னா, ஒரு ஒரு குழந்தைக்கு வருது அப்படின்னா, நீங்க அந்த குழந்தை அந்த ஒரு 12 வயசுக்கு மேலேயே நீங்க ட்ரீட்மெண்ட், அந்த 12 இருந்து 20 ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல அதை வந்து நீங்க தடுக்கிறதுக்கு வந்து நிறைய நீங்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் அதை பத்தி இங்க பேசுறேன். ஏன் அப்படின்னா, அக்கேந்தோசிஸ் மைக்ரன்ஸ் வந்து கேன்சரஸா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து எதையுமே முன்னாடியே பாத்துருங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் எஸ்பெஷலி வந்து குழந்தைகளுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு உங்களுடைய பீடியாட்ரிஷனை போய் பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து காலப்போக்கில் சரியாயிடும் அப்படின்னு ஒரு சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது சரியாச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு சில லோஷன் கொடுப்பாங்க, லைட்னிங் ஏஜென்ட்லாம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் ஒரு சில இதெல்லாம் வந்து போகும். பட் நிறைய டைம் என்ன ஆகும்னா, வந்து அது அப்படியே டெவலப் ஆகி நீங்கள் அதை பார்க்காம விட்டுட்டீங்க, கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா டெவலப் ஆகி என்ன ஆகும், அது ஃபியூச்சரில் வந்து கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அது ரொம்ப வந்து ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். அதனால தான் அதை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். ஸோ ப்ளஸ் இப்போ வந்து அது ஏன் வந்து அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த அக்கேந்தோசிஸ் மைக்ரன்ஸ் அது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ அது ஒரு சைன், ஒரு வார்னிங் சைன் மாதிரி அதுன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து வார்னிங் சைனாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ரெடுமெண்ட்ரி மாதிரியும் இருக்கலாம் அது. ஸோ அது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ ஒபீஸாக நீங்கள் உங்களுடைய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் நீங்கள் போட பார்த்தீங்கன்னா, குண்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபோல்டு நிறைய வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க உட்காந்தாங்க அப்படின்னா மடிப்பு, அந்த 1, 2, 3 லேயர் மடிப்பு நிறைய வர ஆரம்பிக்கும். அந்த மடிப்பில் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து நிறைய அந்த மடிப்பு லேயரில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து வெல்வெட்டி பேட்ச் மாதிரி வர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி அவங்க வந்து வெயிஸ்ட் லைன், அவங்க பேண்ட் போடுற இடத்துல பயங்கர பிளாக்காக இருக்கும். அண்ட் அதே பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் இருக்கும். அண்ட் உமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பிரெஸ்ட்டுக்கு கீழே கருப்பு கலரில் இருக்கும். அண்ட் வந்து குண்டாக இருக்கிறவங்களோட மென் அண்ட் உமனோட தைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ரப் ஆகும். அந்த தைஸ் வந்து குண்டா இருக்கிறனால என்ன ஆகும், அவங்களால நடக்க முடியாது, அந்த இடத்துல ரப்பிங் நடக்கும். ஸோ அந்த ரப்பிங் நடக்கிறனால அந்த இடத்துல ஆப்வியஸ்லி ஒன்று ஃப்ரிக்ஷன் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு எரிச்சல் உண்டாகும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கருப்பாக மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கிடையாது. அந்த ரொம்ப நாளாக இருக்கு அந்த பிளாக் கலர், உங்களுக்கு எந்த ஒரு அரிப்பு இல்லை, பட் ஆனால் ஜஸ்ட் ஒரு இருக்கு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அது இல்லை, பட் அசிங்கமாக இருக்கு பார்க்கறதுக்கு, அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க வந்து அதை கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள் போய் காட்டணும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸில் வந்து டைப் 1 டைப் 2 சர்க்கரை வியாதி. ஸோ அந்த சர்க்கரை வியாதி பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1 தான் நம்மளோட இடத்துல வந்து ரொம்ப காமனாக இருக்கு. டைப் 2ன்றது வந்து ரொம்ப காமனாக கிடையாது. ஸோ அந்த டைப் 2 வந்து இருக்குன்றத ஒரு சைனாக தான் இது இருக்கு. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். அண்ட் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்வேஸ் வந்து டாக்டர் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, டயபெட்டிஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் டைப் 2ல இது ரொம்ப காமன், இந்த ஒரு பிளாக் கலர் வர்றது. ஸோ இந்த பிளாக் கலரை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கண்டுபிடிக்கணும் அது எதனால வந்தது, காஸ் ஆஃப் த அக்கேந்தோசிஸ் மைக்ரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த காஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த காஸை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும், காரணங்கள். ஸோ காரணம் அது எதனால வந்ததுன்ற காரணம் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயக்னோசிஸ் டெஃபினெட்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், உங்களுடைய அந்த கருப்பு வந்து வெல்வெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஸ்கின் லேயர் மாதிரி மாற ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப்பிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் நிறைய கொடுப்போம். அந்த இடத்துல லைட்னிங் க்ரீம்ஸ் நிறைய கொடுப்போம். அண்டு ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி வந்து கம்பைன்டு ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த அக்கேந்தோசிஸ் மைக்ரன்ஸை கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாங்க.